மதுரை முத்துலட்சுமி பேசுகிறேன். எல்லோருக்கும் தமிழர் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்து. நான் மதுரையைச் சேர்ந்த அங்குச்சாமி நாகஸ்வர கலைஞர் வித்வானுடைய மகள் முத்துலட்சுமி. நான் சுமார் ஒரு 35-37 வருட காலமாக இந்த கலைப்பிரிவில் இருக்கிறேன். என்னுடைய குருநாதர் எங்கள் சித்தப்பா. எங்கள் அப்பாங்க 5 பேர் அண்ணன் தம்பிங்க, அவங்க இந்த கலைத்தொழில் இருக்காங்க. அப்பா வந்து நாகஸ்வர கலைஞர், சித்தப்பா வந்து தவுள் வித்துவான். அப்படி ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு தொழிலில் இருக்காங்க. எங்கள் சித்தப்பா முத முத எனக்கு குருநாதர் முத்திரையடி போட்டு எனக்கு கிராமிய பாடல், நான் எப்போவுமே சும்மா எல்லா எந்த பாட்டையும் கேட்டாலும் நல்லா மைண்டில் இது பண்ணிட்டு நல்லா பாடிட்டே தெரியும் சின்ன பிள்ளைங்கள. அப்படி பாடையில் எங்கள் சித்தப்பா இந்த பொண்ணுக்கு நல்லா இருக்குது வாய்ஸு அப்படின்னு கூப்பிட்டு முத முத கிராமிய பாடலை எழுதி கொடுத்து படிக்க சொல்கிறார். படிக்கையில் நான் அதை நல்லா பாடினேன். பாடுநடனை என்னோட முதல் அரங்கேற்றமே கலைப்பண்பாட்டுத்துறை திரு சுலைமான் சார் அவர்கள் என்னை முத முத கலைப்பண்பாட்டுத்துறை மூலியமாக பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி உன்னோட பேர் என்னம்மான்னு கேட்குறேன். என்னோடய பேர் முத்துலட்சுமி, நான் அங்குச்சாமியோட பொண்ணு அப்படின்னு சொன்னேன். நீ நல்லா பாடுவேன்னு சொல்லுவாங்கம்மா, ஒரு பாடல் பாடு அப்படின்னாங்க. அப்போ நான் ஒரு முன்னாடி ஒரு பாட்டு பாடி காமிச்சேன். நான் வந்து முத முத அப்போ தான் அந்த கிராமிய பாடலே பாட ஆரம்பிக்கிறேன். பாட ஆரம்பிக்கையில் என்ன பாட்டை பாடுறேன்னா, நான் முத முத எழுதின பாடல், வாங்க 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 ஆசராசா, நான் வந்துடுறேன் உங்க கூடனே சராசா, வாங்க 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 ஆசராசா, நான் வந்துடுறேன் உங்க கூடனே சராசா, வாங்க 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 ஆசராசா, அட வாங்க 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 ஆசராசா, நான் வந்துடுறேன் உங்க கூடனே சராசா, நான் வந்துடுறேன் உங்க கூடனே சராசா அப்படின்னு பாடினேன்னா எங்கள் அப்பாவை கூப்பிட்டு, அங்குச்சாமி உங்கள் பொண்ணுக்கு நல்லா இருக்குது, வாய்ஸ் அருமையாக இருக்குது. இந்த மாதிரி காந்தி விஷயத்தில் காந்தி ஜெயந்தி அப்போ அந்த பொண்ணு மேடையில் பாடணும், கலெக்டர் முன்னாடி பாடணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ என்னை கூப்பிட்டு சொல்கிறாரு, நான் வரிகள் எழுதி தரேம்மா, அந்த வரிகளை வந்து நீ பாட்டை அமைச்சு நீ காந்தி ஜெயந்தி அன்னைக்கு கலெக்டர் முன்னாடி பாடணும். முதல் எனக்கு மேடை தான், ஃபஸ்ட்டு மேடையே எனக்கு காந்தி விஷயத்தில் காந்தி ஜெயந்தி அப்போ தான் நான் மேடை ஏறுறேன். மேடைன்னா என்னன்னு தெரியாது, அப்போ எனக்கு வயசு 10 வயசு. அப்போ சார் கொடுக்குறாரு அந்த வரிகளை கொடுக்குறாரு. அப்போ நான் யோசனை பண்ணுறேன், அப்பாட்ட எப்படிப்பா இது அப்படின்னு எழுதணும் அப்படின்னு கேட்குறேன். நீ முன்னாடி பாடின இடமோ அந்த மாதிரி நீ எழுது, கண்டிப்பாக உனக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உட்காந்து எழுதுறேன். அப்போ அதை முத முத நான் எழுதுறேன். காந்தி மகான் சொல்லி வைத்தார் கதருடைய நீங்கள் என்றே, காந்தி மகான் சொல்லி வைத்தார் கதருடைய நீங்கள் என்றே அப்படின்னு பாடிட்டு நான் ஃபோனில் சார்ட்ட சார் இந்த மாதிரி எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லவும், சரிம்மா நீ ஸ்டேஜுக்கு வந்துடு அப்படின்ட்டார். அப்போ மேடையில் முத முத நான் இந்த பாடலை பாடுறேன். என்னோடய மேடை அரங்கேற்றமே நம்ம மகாத்மா காந்தியோட பாடல் தான் முத முத மேடை அரங்கேற்றமே நான் பாடுறேன். அப்போ பாடையில் கலெக்டர் முன்னாடி இருந்து பார்த்தவர் அவருக்கு போட்ட பொன்னாடை எடுத்தாந்தி எனக்கு போட்டு நீ நல்லா முன்னேறி வருமா அப்படின்னு சொன்னார். அவரோட பாதம் தொட்டு வணங்கிட்டு அப்புறம் நான் திருப்பி கலைப்பண்பாட்டு துறையில் பெரிய நிறைய அரசு நிகழ்ச்சிகள், விழிப்புணர்வு, மழை நீர் சேமிப்பு இந்த மாதிரி கவர்மெண்ட் நிகழ்ச்சியாக நான் பண்ணிகிட்ருந்தேன். பண்ணையில் அந்த மூலிமா பண்ணையில் தான் நிறைய மேடை கலைஞர்களுக்கு என்னை அறிமுகமாச்சு. அறிமுகமானன்னா மேடை நிகழ்ச்சிகளுக்கு நிறையா பண்ண ஆரம்பித்தேன். நிறையா பண்ண ஆரம்பித்தேன்னா அதில் ஒருத்தர் பார்த்துட்டு, இந்த பொண்ணு பாட்டு நல்லா எழுதுது, இந்த மாதிரி எங்களுக்கு நீ சீடி போடணுமா, உன்னோட பாட்டெல்லாம் கூட நாங்கள் சீடி போடுறோம் அப்படின்னு கேட்டார். அப்போ கேட்கல நான் பாட்டை சொன்னேன், சரிம்மா கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு நிறையா, நான் ஒரு 10-15 பாடல் எழுதியிருந்தேன், சொந்தமாக எழுதியிருந்தேன். அந்த பாடலை சீடியில் போட்டோம். அதில் என்ன பாடல் போட்டேன்னா, நம்ம பொங்கல் கலை நிகழ்ச்சிக்கு பொங்கலுக்காண்டி ஒரு பாடல் போட்டேன், நம்ம ஜல்லிக்கட்டு இதுகளை பற்றி. ஜல்லிக்கட்டு கால போல மல்லு கட்ட வந்த மச்சான், மல்லு கட்ட வந்தாலும் மயங்க மாட்டேன் ஆசை மச்சான், என் கண்ணு மச்சான் பொண்ணு மச்சான் நேச மச்சான், ஒன்ன காணாமத்தான் கண்ணு ரெண்டும் தூங்கல மச்சான், என் கண்ணு மச்சான் பொண்ணு மச்சான் நேச மச்சான், ஒன்ன காணாமத்தான் கண்ணு ரெண்டும் தூங்கல மச்சான், ஏமாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மடப்புறம் தான் போறவரே, மடப்புறத்து சந்தையில கல்வளையல் வாங்கி வாயா, அந்த கல்வளையல் சத்தத்துக்கு நேச மச்சான், நான் காலம் பூரா காத்திருப்பேன் ஆசை மச்சான், அந்த கல்வளையல் சத்தத்துக்கு நேச மச்சானா, காலம் பூரா காத்திருப்பேன் ஆசை மச்சான். இப்படி நிறைய பாடல் எழுத ஆரம்பிச்சேன், ஒரு 15 பாடல் கிட்ட. அப்புறம் வந்து என்னோட பாட்டு வந்து, ஏ கண்டாங்கி வேட்டி கட்டி வேட்டி கட்டி மண்வட்டி தோளில் போட்டு தோளில் போட்டு மடதறக்க போறவரே, ஏ மாமா உங்க வழிதுணைக்கு நானு வாரேன் போவோமா, மடதறக்க போறவரே, ஏ மாமா உங்க
வழிதுணைக்கு நானு வாரை போவோமா. ஏ கண்டாங்கி வேட்டி கட்டி வேட்டி கட்டி மண்பட்டி தோளில் போட்டு தோளில் போட்டு. இப்படி நிறைய கிராமிய பாடல் நல்ல நிறைய சாங் எழுதி அவங்களுக்கு நான் சீனி போட்டு கொடுத்தேன். சீனி போட்டு கொடுத்ததுல அந்த சார் அந்த சாங்கெல்லாம் நல்லா இருக்கு, உங்களுக்கு கண்டிப்பான முறையில் நாங்கள் திருப்பி திருப்பி ஒரு வாய்ப்பு கொடுப்போமா அப்படின்னு என்னட்டையும் சீனி கொடுத்து நான் மேடையில் அரங்கேற்றம் பண்ணி மேடையில் பாடையில் என்னோடய சீனி வந்து ஒரு செய்து ஓடிட்டுருக்கோம். இப்படி தான் வந்தது. நான் வந்து முத முத அப்போ என் ஒரு கூட்டத்தில் வந்து இந்த மாதிரி நம்ம கட்சி இதில் வந்து கூட்டத்தில் பாட சொன்னாங்க. அப்போ நானும் சொந்தமாக எழுதிய பாட்டை பாடையில் ஐயா இந்த மாதிரி பாட்ட நீ எந்த ஊர்ல கேட்ட நீ எந்த ஊர்ல கேட்ட நோட்டு வாங்கி தாங்களே மச்சம் பாட்டு எழுதித்தாரே சும்மா நோட்டு வாங்கி தாங்களே மச்சம் பாட்டு எழுதித்தாரே ஐயா இந்த மாதிரி மச்சா இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி பாட்ட இப்ப எந்த ஊர்ல கேட்ட நோட்டு வாங்கி தாங்களே மச்சம் பாட்டு எழுதித்தாரே சும்மா நோட்டு வாங்கி தாங்களே மச்சம் பாட்டு எழுதிதாரே அவர பாடந்த மரம் அவரு நானு வச்ச மரம் அவர பாடந்த மரம் அவரு நானு வச்ச மரம் அந்த மரம் கெட்டாதீங்க அதுக்கு கீரானானுந்தாரே அந்த மரம் கெட்டாதீங்க அதுக்கு கீரானானுந்தாரே அப்படின்னு இந்த மாதிரி சாங் நிறைய எழுத ஆரம்பிச்சேன். அப்புறம் கட்சி நிகழ்ச்சிகளில் வந்து அந்த சாங்கையே நம்ம கட்சியை பற்றி பேசுகிறாங்க சார். இந்த கட்சி பேசுறீங்க ஸ்டாலின் அப்புறம் சொல்லுங்க. நம்ம முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் ஐயா அவர்கள் எனக்கு கட்சி நிகழ்ச்சிக்காக ஒரு மனு கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி கலைப்பண்பாட்டுத்துறை துறையிலேருந்து வந்து பாடுறவங்க இந்த கட்சி விழிப்புணர்வுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருந்தாங்க. அப்போ போகையில் நீங்கள் வந்து பொதுக்கூட்டத்தில் நீங்கள் போய் கூட்டத்தை சேகரிக்கணும். அப்போ எலெக்ஷன் நேரத்தில் எல்லா மக்களும் வரையில் நாங்கள் ஒரு ஊரில் போய் இந்த பாடலை பாடி அந்த கூட்டத்தை சேகரிப்போம். அடுத்து நம்ம ஸ்டாலின் ஐயா வந்து அந்த இடத்துல பேசுவார். நாங்கள் அந்த இடத்துல பாடலாம். இந்த பாட்டை நான் சொந்தமாக எழுதுகிற இந்த மாதிரி பாட்டை வந்து நான் வந்து கட்சிக்காக பாடினேன். ஐயா இந்த மாதிரி கூட்டத்தை நீ எந்த ஊரில் பார்த்த ஐயா இந்த மாதிரி கூட்டத்தை நீ எந்த எந்த ஊர்ல பார்த்த நம்ம ஐயாவோட ஆட்சி இப்ப வெற்றி செய்யும் கூட்டம் நம்ம ஐயாவோட ஆட்சிய இப்ப வெற்றி செய்யும் கூட்டம் ஐயா இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி மச்சா இந்த மாதிரி கூட்டத்தை நீ எந்த ஊர்ல பார்த்த நம்ம ஐயாவோட ஆட்சியதான் வெற்றி செய்யும் கூட்டம் நம்ம ஐயாவோட ஆட்சியதான் வெற்றி செய்யும் கூட்டம் அப்படின்னு ஒரு அந்த ஒரு 20 நாள் எங்களுக்கு கழுகுமலை தொகுதியில் எங்களுக்கு அங்கேயே தங்க சொல்லி நான் கழிச்சு விழிப்புணர்வுலாம் பண்ணி முடிச்சிருந்தேன்னா எனக்கு வாழ்த்து மடல் பொங்கலுக்கு கனிமொழி மேடம் என்கிட்ட வந்து இந்த நீங்கள் இவ்வளோ நாள் எங்களுக்கு பணி புரிஞ்சதுக்காக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கணும்னு சொல்லி பொங்கல் கலை வாழ்த்துக்கள் எனக்கு வந்தது சார். இப்படி தான் ஒரு 37 வருஷமாக அந்த வீடு நான் பாடிட்டுருக்கேன். வேறு என்ன சொல்ல தேர்தல் கலை நிகழ்ச்சியில் பாடி முடிச்சுட்டு வந்தேன்னா என்னோடய பையன் கன்சீவாக 7 மாதம். அப்போ எனக்கு தஞ்சை கலைப்பண்பாட்டு மையத்திலேருந்து எனக்கு வந்து கிராமிய பாடலுக்கு குரல் தேர்வு நடக்குது இந்த மாதிரி முத்துலட்சுமியாக வரணும் அப்படின்ட்டு ஒரு லெட்டர் வந்துச்சு. அந்த லெட்டர் வச்சு நான் போனேன். அங்கே வந்து மைக்கு எதுவுமே இல்லை சார், ஒரு சும்மா ஓப்பனாக இருக்க ஓப்பன் பிளேஸில் நிறையா கலைஞர்கள் வந்திருக்காங்க. யார், கடாக்குழி மாரியம்மா, சின்ன பொண்ணம்மா, கோட்டச்சாமி, பொண்ணுச்சாமி, இப்படி நிறைய மூத்த கலைஞர்கள், எனக்கு மூத்த கலைஞர் நிறையா பேர் வந்திருக்காங்க. அவங்க மத்தியில் நின்று நான் அந்த இந்த மாதிரி பாடலை எந்த ஊரில் கேட்டேன் அந்த பாட்டை பாடினதுக்கு சிறந்த பாடைக்கான விருது எனக்கு 10,000 ரூபா காசோலையோடு எனக்கு சிறந்த பாடைக்கான விருது அப்துல் கலாம் கையால் வாங்கியிருக்கேன் நான். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கலை திறமையை பார்த்து என்னுடைய கலை இந்த பொண்ணு நல்லா பாடுது அப்படின்ற கலைத்திறமை பார்த்து நிறையா மேடை நிகழ்ச்சியில் நான் வேனில் ஏற போகையில் எல்லாரும் இந்த மாதிரி பாட்டை எந்த எல்லா ஸ்டேஜ்லேயும் இந்த பாட்டை விரும்பி கேட்பாங்க எல்லா பேருமே. நான் போய் மேடையில் ஏறினேன்னா அந்த பாட்டை பாடிடுமா இந்த மாதிரி சாங்கடி பாடிடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வேனில் ஏறையில் இந்த மாதிரி பாட்டை நீ எந்த ஊரில் கேட்டேன்னு உத்திரச்சி வந்துருச்சுன்னா அந்த சாங்கை தான் எல்லா பேரும் பாடுவாங்க. அப்படி எனக்கு கை கொடுத்த சாங்கு தான் இந்த மாதிரி பாட்டை. இது எங்கள் அப்பா எனக்கு முதல்ல சொல்லி கொடுத்த பாடல், டியூன் போட்டு கொடுத்தாரு, வரிகள் எழுதி கொடுத்தாரு, அதை நான் டியூன் போட்டு பாடின பாடல் இந்த பாடல். அது மட்டும் இல்லாமல் No problem.
எங்க அப்பா கூட எங்க அப்பா கூட பிறந்த அஞ்சு பேருமே எல்லாம் கலைத்துறை தான். அந்த கலைத்துறையில இருக்கிறவங்க யாருமே இந்த கலை வீடுல வரவே இல்லை. அவங்களுடைய பிள்ளைங்க அவங்களோட பசங்க யாருமே வரல. அவங்க அஞ்சு பேர் இப்போ மூணு பேர் இறந்துட்டாங்க. ரெண்டு பேர் தான் இருக்காங்க. அந்த அஞ்சு பேர் அவங்க மறைஞ்சாலும் அந்த கலையை நான் நிப்பாட்டி வைக்கிறது நான் ஒருத்தி தான் அந்த கலை வீடுல இருக்கேன். அவங்களுக்கு அடுத்து இந்த கலைத்துறையில இருந்து நான் இருக்கேன்னா ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா எங்க அப்பாங்க அவங்க சித்தப்பா பசங்க எங்க இன்னொரு பெரியப்பா பசங்க யாருமே இந்த ஃபீல்டுக்குள்ள வரல. எல்லாருமே வேற வேற தொழில் தான் பாக்குறாங்க. இந்த கலைக்குன்னு என்னையதான் எங்க அப்பா உருவாக்கி அவங்க மறைந்து போனாலும் அவங்க சொல்லி கொடுத்த பாடல் எல்லாமே நான் இப்ப கலை இதில் மேடைகள்ல பாடிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல, என்னோட கணவர் வந்து சும்மா கூடி வளர்ந்த அந்த கலை கலையை பத்தி அவருக்கு தெரியாது, கலையை பத்தி எதுவும் தெரியாது. ஆனா நம்பிக்கையா என் கூட நீ என்ன முயற்சி எடுத்தாலும் என் கூட உறுதுணையா வருவாரு. என்னோட வீட்டுக்காரு கலை சம்மந்தப்பட்டவர் இல்லை, எந்த உறுதுணை இருந்தாலும் என் கூட வருவார். எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் எங்கே போனோம்னாலும் கரெக்டு டயத்துக்கு என்னை உசுப்பி விட்டு கூட்டிகிட்டு போய் எல்லாமே என்னை என்கரேஜ் படுத்துறது எங்கள் வீட்டுக்காரர். அது மட்டும் இல்லாமல் என் கூட பிறந்த சகோதரிகள் எல்லாருமே நம்ம தங்கச்சி அக்காவும் நல்ல ஒரு முன்னாடி வரணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. நான் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் நம்ம அக்கா வந்துருமா அப்படின்னு தான் சொல்லி பார்ப்பாங்க. அந்த மாதிரி இங்கே எந்த லோக்கலில் ஃபங்க்ஷன் நடந்தாலும் முதல்ல வந்து நிற்கிறது என் ஃபேமிலியை வந்து நிற்கிங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இப்படி பாடிக்கிட்டு இருக்கையிலே தேக்கம்பட்டி சுந்தராஜன் ஐயா வந்து என்னை ஒரு தடவை பார்த்துட்டார். ஒரு நிகழ்ச்சியில் பார்த்துட்டு திருச்சிமி அம்மா அந்த பொண்ணை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார். கூப்பிட்டு நீ எங்கள் நிகழ்ச்சியில் பாடணுமா, நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு வரையம்மா, வருவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அவங்கள்ட்ட போய் ஒரே ஒரு நாள் தான் என்னை ரூமில் வச்சு ரிகர்சல் பார்த்தாங்க. அவர் வந்து ஏதோ ஒரு மேடையில் பார்த்துருக்காரு. அவர் சொல்லி கொடுத்த பாடலை எனக்கு இந்த பொண்ணு பாடுதா அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. அப்போ என்ன பாடுறாரு, முச்சக்கொட்ட பல்லடி அந்த சாங் பாடுறாரு. அப்போ நீ பாடுமா, அவர் பாடின வரியிலே துண்டி முள்ளு கண்ண அழகா தூரத்தில பேரழகா, துண்டி முள்ளு கண்ண அழகா தூரத்தில பேரழகா, அடிப்பட்டியான அழகா முக்கு மட்டும் குடம் அழகா, கொழுந்து வெத்தல தருவ நீ கொல்ல பக்கம் வருவ, நீ கொழுந்து வெத்தல தருவ நீ கொல்ல பக்கம் வருவ அப்படின்னு சொல்லி ரிகர்சல் பண்ணையில பாடுன உடனே எல்லாம் பேக்கப் பண்ணுங்க பேக்கப் பண்ண அந்த பிள்ளை அடிச்சு தூள் கிளப்பிட்டு போயிருப்பா அப்படின்ட்டு அவர் டீம்லேயே ஒரு அவர் இறக்குற ஸ்டேஜ்லலாம் நான் தேக்கம்பட்டி சுந்தராஜன் ஐயா டீம்ல தான் இருக்கிறேன். அப்போலாம் அவர் கூட தான் நிகழ்ச்சி போய்கிட்டு இருக்கேன். ஒரு 6-7 வருஷமா அவர் டீம்ல தான் இருக்கேன். அவர் இறந்த பின்னாடி தான் அவர் நிகழ்ச்சியை விட்டு பல மேடை கலைஞர்கள் எல்லாருக்கும் நிகழ்ச்சி போகிறதுக்கு ஆரம்பித்தேன். இப்போ எனக்கு தெரியாதவங்க இந்த இதில் எல்லா டீமுக்கும் முத்திரச்சி மதுரை முத்திரசுமியா அப்படின்னா எல்லா டீமுக்கும் தெரியும். அந்த பொண்ணு வந்துச்சுன்னா அதுக்கு கொடுத்த தொழிலில் அது சிறப்பாக பண்ணும். அது கூட்டிகிட்டு போனால் ஒரு பயம் இல்லாமல் இருக்கும். அந்த பொண்ணு இதில் போனோம்னா அந்த பொண்ணு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைப்பாங்க சார். அந்த அளவுக்கு தான் நான் போய் என்ன சொன்னாங்களோ அதை கேட்டு அதை மெமரி மாதிரி கேட்டு உடனே பாடிடுவேன். போனோம்னா இந்த லைன் பாடணுமா, இந்த பாடலை நீ பாடணும், ஒரு தடவை பார்த்துக்கம்மா, உடனே பாடிடுவேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு மதுரை வீரன் திரைப்படத்தில் வந்து ஒரு சாங் எனக்கு வந்துருந்துச்சு. நம்ம ஏஆர் ரகுமான் ஸ்டுடியோவில் தான் எனக்கு வந்திருந்துச்சு. அப்போ நான் போகையில் இங்கேருந்து சென்னைக்கு வர சொல்லிட்டாங்க. நான் சென்னை கிளம்பி போயிட்டேன். போய் சாங்கெல்லாம் ரிலீஸ்லாம் கொடுத்து கிளிக்கில் தான்மா பாடணும் அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு நான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி அவங்க கொடுத்த சாங்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஏஆர் ரகுமான் ஸ்டுடியோவுக்கு போகிறேன். ரெக்கார்டிங் ரூமுக்குள்ளே போகையில் எனக்கு எப்படி வருதுன்னா, நான் போய் 3 நாள் ஆச்சு சென்னையில். இவங்க ரிகர்சல் கொடுத்து எல்லாம் அங்கே தங்கி நான் இதெல்லாம் பார்த்துட்ருக்கேன். எனக்கு ஃபோன் வருது, இந்த மாதிரி உங்க அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு. நான் அந்த வெளியில் அந்த பாட்டை அவர் மியூசிக் டைரக்டர் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. நான் சரிங்க சார் நான் அவர்கிட்ட பாடி காமிச்சிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஃபோன் வருது. அப்போ என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. நம்ம அப்பா வரையில் இங்கேருந்து போகல, சென்னைக்கு போகல, நான் போயிட்டு வந்துடுறேன்ப்பா, எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, நான் பாடி வந்துடுறேன்ப்பா. அப்பா அப்போ வந்து கொஞ்சம் முடியாமல் உடல்நிலை சரியில்லாமல் தான் இருந்தார். அப்போயும் எங்கள் அப்பா என்ன சொன்னார், நீ கண்டிப்பாக போயிட்டு வாமா, நீ நல்லபடியாக பாடிடுவோம் அப்படின்னு எழுதி வச்சு எனக்கு அனுப்பிச்சி விட்டார். எங்கள் அப்பா அனுப்பிச்சி விட்டு நான் போயிட்டு வந்துடுறேம்மான்னு போயிட்டேன். போயிட்டு ரெக்கார்டிங் ரூமுக்குள்ளே போகையில் உங்கள் அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லவும் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ மியூசிக் டைரக்டர் வந்து சொன்னார், இங்கே வாமா, உன்னுடைய அப்பா வந்து உனக்கு ஒரு நல்ல ஒரு இதை கொடுத்துட்டு போயிருக்காரு, ஏன்னா அவரோட ஆசீர்வாதத்தோடு நீ இந்த பாட்டை பாடி முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்ட்டார். அப்போ அப்படியா சார் அப்படின்ட்டு ரொம்ப என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அழுக சார். நான் அவ்வளோ ஒரு அழுகு அழுது கத்தி புரள்றேன், நான் இப்பயே போய் ஆகணும், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நான் பாடவே முடியாது, நான் போய் ஆகணும், எங்கள் அப்பா பார்க்கணும்னு சொல்லிட்டு எமோஷனல் ஆகி அழுகிறேன். இது உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, உங்கள் அப்பா போகையில் உனக்கு ஒரு நல்லது பண்ணிட்டு போகிறாரு, இதை மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் அப்பாவை நினச்சிட்டு நீ இந்த பாட்டை பாடி முடிச்சுட்டு தான் போகணுமா அப்படின்னு சொல்லணும் சார். எனக்கு ஒரு 5 நிமிஷம் நான் டீ மட்டும் குடிச்சிட்டு வந்துடுறேன் சார் அப்படின்னு அந்த மியூசிக் டைரக்டர் சொல்கிறேன். ஏஆர் ரகுமான் ஸ்டுடியோவில்
சரி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போங்க அப்படின்ட்டு இன்னொரு பொண்ணு கூட இருந்த அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் வெளியில் போய் டீ குடிச்சிட்டு உள்ளே வந்தேன். வந்த உடனே என்னம்மா ட்ராக் போயிடலாமா சரிங்க சார் போயிடலாம் அப்படின்ட்டு உள்ளே போனால் எனக்கு கொடுத்துருந்த சாங்கும் மதுரை வீரன் படத்தில் சமுத்திரக்கனி ஐயா வந்து இறந்துடுறாரு, யாருக்கு விஜயகாந்த் பையனுக்கு அப்பா வருது அவர் இறந்துறாரு, எனக்கு அந்த சாங்கே வருது. எனக்கு கொடுத்த சாங்கும் அவர் அவர் இறந்த பின்னாடி ஒரு சோகமாக பாடுறது. அப்போ உள்ளே போய் கிளிக்கில் ஏதாமா நீ பாடணும், இன்ஸ்ட்ருமெண்ட் இதெல்லாம் இல்லை, கிளிக்குனா அவங்க அந்த இதுவே நம்ம பாடிட்டே வரணும். அப்போ நான் போய் பாடுறேன். அப்போ நீ பாடி முடிச்சுட்டு தாம்மா போகணும், இது உனக்கு ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, இதை நீ மிஸ் பண்ணாதம்மா, உங்கள் அப்பா உன் கூட இருப்பார், உங்கள் அப்பா உன் மைண்டில் நினச்சிக்கோ, நினச்சிட்டு நீ போய் பாடுற அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே மனசை நான் தேத்திட்டு என்னமா போயிடலாமா ரெக்கார்டிங் உள்ளே போயிடலாமா சரிங்க சார் போகலாம் போய் அந்த ரிகர்சல் கொடுத்து பாடுறாங்க. அப்போ அந்த படத்துலேயும் சமுத்திரக்கனி இறந்த பின்னாடி சோகமாக வர்ற சாங் தான், அவர் விஜயகாந்த் சாரோட பையனோட அப்பா சமுத்திரக்கனி இறந்த உடனே அவரை வந்து அதை குளிப்பாட்டி எல்லாம் பண்ணையில அந்த சாங் வரும். அப்போ அந்த சாங் நான் போய் உள்ளே கிளிக்கிலே பாடுறேன். ஓடக்கர கருப்பனாக ஊரு சன மத்தியில வசந்தி நின்னவரே அப்படின்னு ஒரு அந்த சாங் பாடையில் அழுகையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அழுகையும் வருது, அழுதுகிட்டே தான் பாடுறேன். எங்கள் அப்பாவை நினச்சும் அந்த சாங்கு வந்ததுக்கு அழுதுகிட்டே அந்ததை பாடி முடிச்சோன்னே என் கையில் 10,000 ரூபா பணத்தை கொடுத்து நல்லபடியாக நீ போயிட்டு வாங்கன்னு எனக்கு பஸ் ஏற்றி விட்டாங்க. அதை கொண்டுட்டு தான் நான் வந்து இங்கே வீட்டில் பார்க்குறேன். எனக்காண்டி எல்லா பேருமே இங்கே அப்பாங்க வச்சு இருக்கிறாங்க. அந்த அந்த மாதிரி இந்த கலைத்தொழில் இருக்கிறவங்களுக்கு உண்மையிலுமே சொல்கிறேன், தன்னுடைய அப்பா நம்மளுக்கு கொடுத்த கலைத்தொழிலை வந்து அதை நீடிச்சு எந்த ஒரு இது வந்தாலும் சரி, எந்த ஒரு சூழ்நிலையும் வந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளோ அசிங்கம் வந்தாலும் சரி, நம்மளை பக்கத்தில் இருக்கிறவங்க சொந்த பந்தங்கள் எவ்வளோ பேர் நம்மளை தூட்டினாலும் சரி, இதில் சாதிச்சு நிற்கும். கிராமிய கலையில் கண்டிப்பான முதலில் சாதிச்சு நம்மளை பேசுனா பேசுகிறாங்க, பேசாட்டி போயிட்டு போகிறாங்க. எவ்வளோ சொந்தக்காரங்க இருக்கிறாலும் சரி, இந்த ஃபீல்டில் கலைப்பண்பாட்டு துறையில் கலையை சம்மந்தப்பட்டது எப்போவுமே நம்மளுக்கு கை கொடுக்கும். கலையினால் மோசமானவங்க யாருமே இல்லை உலகத்தில். ஒரு கலைஞர் இதனால் போனோம் அப்படின்றத கலைஞருக்கு கை கொடுக்கறது கண்டிப்பான முறையில் இந்த கலைத்தொழில் தான். எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி, எந்த ஒரு கவலை வந்தாலும் சரி, நம்ம உறவினர்கள் நம்மளை திட்டினாலும் சரி, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க திட்டினாலும், நான் சொந்த பந்தங்களை ஒதுக்கி வச்சாலும் இந்த கலைத்தொழிலை விட்டு நம்ம போகவே கூடாது. இந்த கலைத்தொழில் கத்தவங்க உண்மையிலுமே கை கொடுக்கும், நம்மளுக்கு கடைசி வரைக்கும் இந்த கலைத்தொழில் கை கொடுக்கும். அதனால இதை விட்டு விலகி போகவே கூடாது. கிராமிய பாடல்ன்றது நம்மளுக்கு கொடுத்த நம்ம தகப்பன்மார்கள் நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு கொடுத்த சொத்து, அந்த சொத்தை எப்போவுமே நீடிச்சு நிற்கணும், நல்ல முறையில் நம்ம அதுக்கு வெற்றிகரமாக பாடி முடிக்கணும். அதான் என்னோட இது சார். நான் எப்போவுமே ஒரு ஏதாவது சொன்னாங்கன்னா அந்த இதை மெமரி மாதிரி புரிஞ்சுக்கிறேன். என்னோட விஷயம் எப்படின்னா ஒருத்தவங்க இப்போ ஒருத்தவங்க சொல்கிறாங்க என்னோட கவலை சொன்னால் அதை நான் வீட்டில் உட்காந்து அவங்களுக்காண்டி நான் பாடல் எழுதுவேன். அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்காண்டி நான் பாட்டு எழுதி அவங்ககிட்டயே பாடி காமிப்பேன். அந்த ஒரு மெமரி இருக்குது. இவ்வளோ மெமரியை கொடுத்தது எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா இல்லை, அவர் இறந்து இப்போ ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சு. எங்கள் அப்பா இருக்கையில் என் கூடையே வருவார், என் கூடையே வேனில் வருவார், என் கூடையே எங்கே போனாலும் கூடையே தான். அப்பா இல்லாமல் நான் தனியாக போனதில்லை. அந்த மாதிரி என் கூடையே வந்து எனக்கு எல்லாம் கற்று கொடுத்துட்டு எல்லாம் ஒரு நல்ல லெவல் உத்திரச்சிமின்ற இந்த உலகத்தையே சொல்ல வைக்கிற அளவுக்கு எங்கள் அப்பா மறைஞ்சிருக்கார். உத்திரச்சிமியா மதுரை உத்திரச்சிமி அப்படின்னா தெரியாதவங்க யாருமே இல்லை. எல்லா டீமுக்கும் தெரியும் இன்னைக்கு எந்த பாடகிப்பா வருது அப்படின்னா மதுரை உத்திரச்சிமி தெரியும், எல்லா பேருக்கும் தெரியும், எல்லா உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்காரு எங்கள் அப்பா. அதனால இந்த கலையை நான் கற்றுக்கிட்டதை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன். நிறையா பேர் சொல்லுவாங்க பாட்டு கச்சேரிக்கு போகிறாங்களாம், டான்ஸுக்கு போகிறாங்களாம், கரகாட்டத்துக்கு போகிறாங்களாம், ஆட்டத்துக்கு போகிறாங்க, அதில் உள்ள வருத்தம் வந்து எங்களுக்கு தான் தெரியும். அது பாட ஒருத்தவங்க பாடுறாங்கன்னா அது இவ்வளவும் தாண்டி அவங்க சக்ஸஸ் ஆகி வரணும். நம்ம வீட்டை விட்டு போகிறோம், வீட்டை விட்டு பிள்ளைங்களை விட்டு வீட்டுக்காரை விட்டு குடும்பத்தை விட்டு எவ்வளவோ தொலைவிக்கு போய் பாடிட்டு வரோம். நம்ம அப்படி பாடி வரையில் அந்த வருத்தத்தில் நினைக்கவே கூடாது. நம்ம மனசுக்குள்ளே எப்பவும் கலை தான், கலையை தவிர வேறு எதுவுமே இல்லை. கலைஞர்கள் மட்டும் சொல்கிறேன் கலையில் நீடிச்சிருங்க. யாருமே சொல்கிறாங்க இவங்க வேணான்றாங்க அவங்க வேணான்றாங்க, கலையை விட்டு விலகி போகாதீங்க, கலை எப்போவுமே கை கொடுக்கும். இப்போ நான் பெருமையாக சொல்லிக்கிறது, இப்போ எங்கள் அப்பாவுக்கு அடுத்து நானும் ரொம்ப பெருமையாக சொன்னேன். எனக்கு இப்போ பெருமையாக இருக்கிறது என்னோடய பையன். என்னோடய பையனை நான் வந்து
ஃபங்க்ஷன் போகையில் கூடயே கூட்டிகிட்டு போவேன். அவன் பாப்பா அப்பா எல்லாம் பண்ணுவான். அப்போ நான் ஒரு தடவை என்ன சொன்னேன், நீயே எதுவும் பண்ணுடா, என் பையன் பேர் விசால், நீயும் பண்ணுடா அப்படின்னு. சரிம்மா நான் பண்ணுறேம்மா அப்படின்ட்டு அவனாக ஒரு அப்படி எடுத்துகிட்டு கருப்பு சாமி மாதிரி எப்படிலாம் வரைஞ்சி ரொம்ப ஆக்ரோஷமாக ஸ்டேஜில் ஆடி வரவே நானே மிரட்டேன். இவ்வளோ தூரம் இவனுக்கு அப்போ இவன் வர நேரம்னா இவ்வளோ இது இவனுக்கு ஆர்வம் இருக்குன்னு எனக்கு அப்போ தெரியல. நான் எதார்த்தமாக தான் சொன்னேன், பண்ணுறியா பண்ணுறியாப்பா அப்படின்னு கேட்டேன். ஆ சரிம்மா பண்ணுறேன். அந்த கூச்சம் எதுவுமே இல்லாமல், அதுதான் கலைஞருக்கு பிறந்த பாரிசுன்றது, அந்த கூச்சம் எதுவுமே இல்லாமல் சரிம்மா நான் பண்ணுறேம்மா அப்படின்ட்டு அவனாக போனான். ஒரு இதை எடுத்தான், கண்மை எடுத்தான், அப்படி இப்படி எல்லாம் வரைஞ்சான். வரைஞ்சி தீப்பந்தம்லாம் எடுத்து அவனாக செட் பண்ணி, அவனாக தீப்பந்தம்லாம் எடுத்து அந்த கருப்பு கலர் இது ட்ரெஸ்ஸு பேண்ட்டை, அப்போ அந்த கருப்பு கலர் இது கூட அவன் கொண்டு போகலை, கருப்பு சாமி ட்ரெஸ் கூட கொண்டு போகலை, அவன் போட்டிருந்த பேண்ட்டை எடுத்து இதெல்லாம் கட்டி பயங்கரமாக ஆக்ரோஷமாக ஆடி வந்தான். எல்லா பேரும் ஆடியன்ஸே அவனை ரொம்ப கிளாப் பண்ணி அருமையாக பண்ணுறான், அருமையாக பண்ணுறானாங்க. அந்த கலைத்தொழில் வந்துக்கிட்டே இருந்தவன் திருப்பி கருப்புசாமி பண்ண ஆரம்பித்தான், அப்புறம் அக்கன் செட்டி போட ஆரம்பித்தான், இப்போ டான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான், எல்லா வெரைட்டியும் நல்லா என்ன மாதிரி பாடுறதுக்கு ஆரம்பித்தான். பாடுறதுக்கு முத முதல்ல பாடுறானவும் கூச்சம் இல்லாமல் போய் மயக்க பிடிச்ச ஒரு ஒரு குழந்தைங்க பயந்துக்கிட்டே நான் பாட மாட்டேன், போனோட மயக்க பிடிச்சேன்னா அருமையான பாட்டு பாடினான். நம்ம என்ன பாட்டு போய் பாடு சொல்லு, அடுத்து அவன் பண்ணிட்டு வந்த பின்னாடி விசால் ஒரு பாட்டு பாடுப்பான் அப்படின்னு சொன்னேன். உனக்கு பாட தெரியும்ல போய் பாடு, நான் பாடுறேம்மா. உடனே போய் மயக்க பிடிச்சான், தாயின் சிறந்த கோயிலுமில்லை தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை அப்படின்னு சொல்லி அருமையா பாடிட்டான். அந்த டீம் கூட்டிட்டு போனவரே ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு, புளிக்கு பிறந்தது பூனை ஆகுமா, அந்த பையனுக்கு சொல்லியும் கொடுக்கல எதுவும் பண்ணல, அவன் பாட்டுக்கு மயக்க பிடிச்சான், அருமையாக பாடிட்டான். உன் பையன் வந்து இனி ஃபீல்டில் ஓஹோன்னு டாப்பில் வருவான் அப்படின்னு சொன்னது மாதிரி, இப்போ டான்ஸ் கிளாஸ் கற்றுக்கிட்டான், இப்போ கருப்புசாமி பண்ணுறான், வெரைட்டிஸ் எல்லாம் பண்ணுறான், இப்போ கிராமியத்தில் வந்து என்னென்ன இருக்கோ அது ஃபுல்லாக அவன் பண்ணுறான். அடுத்து காளி பண்ணணும்னு ரொம்ப காளி ஆக்ரோஷமாக பண்ணணும்னு ஆர்வப்படுறான். நான் அதுக்கும் அவனுக்கு என்கரேஜ் பண்ணி கண்டிப்பாக நீ பண்ணுடா, அதுக்குள்ளே இதெல்லாம் நான் உனக்கு வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எனக்கு அடுத்து என் பையன் வர்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த கலை அழிஞ்சு போகக்கூடாது, எனக்கு அடுத்து கலை அழிஞ்சு, எங்கள் அப்பாவுக்கு அடுத்து நான் இருக்கேன், நான் போன பின்னாடி என் பையன் வரணும், என் பையனுக்கு அடுத்து அடுத்தடுத்து இந்த கலை வளர்ந்துக்கிட்டே இருக்கும், அதுதான் எனக்கு என்னோட ஆசை. ஆலி கிருஷ்ணா சேனல் பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள், நன்றி. ஆலி கிருஷ்ணா சேனல் பார்த்த அனைத்து மக்களுக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள், நன்றி.